ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ் வில்லேஜ் வந்து ஐ எம் டாக்டர் ராஜேஸ்வரி. இன்றைக்கி ஒரு அம்மா அவங்க குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஓடி இருந்தாங்க. ஸோ என்னென்னு கேட்டுன்னா, அவங்க வந்து பட்டாணி உரிச்சிக்கிட்டு இருந்தாங்களா. ஸோ பட்டாணி, ஒரு குட்டி பட்டாணி, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2.5 வயசு இருக்கும், எடுத்து வலது மூக்கில் போட்டுட்டான். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது மூக்கில் பட்டாணி இருக்குது. அப்புறம் அவங்க அம்மாவை ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு, அவங்க அம்மாவை இழுத்து முடிச்சிட சொல்லிட்டு, அவங்க அம்மாவோட வாயை குழந்தை வந்து வலது பக்க மூக்கில் பட்டாணி போட்டிருந்துச்சு. ஸோ இடது பக்க மூக்கு தோரத்தில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு வேகமாக ஊத சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஊதும்போது வரல, ரெண்டாவது டைம் ஊதும்போதும் வரல. ஸோ திரும்ப ட்ரை பண்ணும்போது கையில் பட்டாணி வந்துட்டு. குழந்தை எதையாவது உள்ளே போட்டுட்டு அப்படின்னா நீங்கள் முதல்ல பதட்டப்படக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நல்லா இழுத்து மூச்சு உள்ளே விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த மூக்கில் வலது பக்கம் மூக்கில் ஏதாவது போட்டிருந்துச்சுன்னா இடது பக்கம் மூக்கு துவாரத்தில் வேகமாக ஊதணும். அதாவது நீங்கள் நல்லா இழுத்து மூச்சுட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு வேகமாக ஊதும்போது ஒரு 1 or 2 times ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் கையில் வர வாய்ப்பு உண்டு. 99% இதுலேயே சீக்கிரம் சரியாயிடும். நீங்கள் கையை வச்சு உள்ளே வந்து நோண்டி எடுக்கக்கூடாது, இதை பொருளை வச்சு நோண்டக்கூடாது. ஸோ ஊதுனாலே வந்துடும். அதை மீறியும் வரலை அப்படின்னா கட்டாயம் உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் காமிச்சிருங்க. ஓகே, பாய்.